வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி வந்து ட்ரீம் எலவன், மை லெவன் சர்க்கிள் இந்த மாதிரி வந்து ஃபேண்டசி ஆப்ஸ் நம்மகிட்ட வந்து மணி எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பற்றி பார்க்க போகிறோம். நான் வந்து டைட்டிலில் இந்த ஆப்ஸ் மூலமாக வந்து 10 lakhs ஜெயிச்சேன் அப்படின்னு வந்து போட்டிருந்தேன். அதை பார்த்து எத்தனை பேர் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படிங்கிறது வந்து கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஃபேண்டசி ஆப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூர் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, கோடிகளில் வெற்றி அப்படின்னு சொல்லி தான் வந்து நிறைய பேர் வந்து இந்த பிளாட்ஃபார்ம்குள்ளே வந்து கொண்டு வர்றாங்க. இந்த ஆப்ஸ் பார்த்திங்கன்னா வந்து தோனி, கோலி, சச்சின் டெண்டுல்கர் அந்த மாதிரி வந்து இருக்கிற பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாருமே வந்து என்டோர்ஸ் பண்ணுறாங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணி ஃபேண்டசி டீம் மூலமாக நம்ம வந்து மணி ஜெயிச்சலாம் அப்படின்னு நினச்சி இந்த ஆப்ஸ் வந்து நிறைய மணி வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இந்த ஆப்ஸ் ஒர்க் ஆகுது, எப்படி உங்கள் மணியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி நம்ம இந்தியாவில் வந்து பார்க்கலாம். ஐபிஎல்லோட டைட்டில் ஸ்பான்சர் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரீம் லெவன். இந்த கம்பெனியோட வேல்யூ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து $1 billion வந்து தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஒரு கம்பெனி $1 billion வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். நிறையா கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டார்கெட்டாக வந்து வச்சு பல வருஷங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ட்ரீம் லெவன் வந்து இதை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ட்ரீம் லெவனில் பார்த்தீங்கன்னா வந்து 9 crore people வந்து ஃபேண்டசி கேம்ஸ் வந்து விளையாண்டுருக்காங்க. ட்ரீம் லெவன் பார்த்தீங்கன்னா வந்து கிரிக்கெட் மட்டும் இல்லாமல் ஃபுட்பால் அந்த மாதிரி பல கேம்ஸுக்கு வந்து ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இந்த ஆப்ஸ் நீங்கள் வின் பண்ணி உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் நீங்கள் ஜெயிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஏமாற தான் போகிறீங்க. இந்த ஆப்ஸ் எல்லாமே எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு சின்ன அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து வின் பண்ணுவீங்க. அதுக்கடுத்து வந்து போக 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 பார்த்தீங்கன்னா வந்து உங்ககிட்ட வந்து காசு போயிட்டே தான் இருக்கும், தவிர காசு வந்து நீங்கள் வின் பண்ண மாட்டீங்க. எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இப்போ வந்து பார்க்கலாம். எல்லா ஃபேண்டசி ஆப்ஸும் மோஸ்ட்டாக வந்து ஒரே மாதிரி தான் வந்து ஒர்க் ஆகும். எப்படின்னா வந்து இப்போது சிஎஸ்கேக்கும் மும்பைக்கும் வந்து மேட்ச்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு டீமில் இருக்க 22 players நீங்கள் வந்து 11 players வந்து செலக்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு பிளேயருக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எபிலிட்டி பொறுத்து வந்து பாயிண்ட்ஸ் இருக்கும். இப்போ விராட் கோலி, தோனினா வந்து ஹை பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க உங்கள் டீமில் இருக்குன்னா உங்களுக்கு வந்து அதிக பாயிண்ட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணி 11 members வந்து நீங்கள் ஒரு டீமில் வந்து சூஸ் பண்ணுவீங்க. இதுக்கடுத்து வந்து நீங்கள் போய் கான்டெஸ்ட்டில் கலந்துக்கிட்டு அதில் வந்து லீடர் போல டாப் பொசிஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா மணி வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் வந்து டிவியாக இருக்கட்டும், இல்லை ஹாட் ஸ்டார் ஐபிஎல் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து யூடியூபாக இருக்கட்டும், நீங்கள் இன்ஸ்டாகிராம் எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவன், மை லெவன் சர்க்கிள் இந்த மாதிரி ஆப்ஸ் வந்து எக்கச்சக்க ஆட்ஸ் வந்து போட்டுட்ருக்காங்க. இது பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்ணி அவங்க மூலமாக வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. இவ்வளோ ப்ரொமோட் பண்ணுறாங்க எல்லோரும் என்னடா இந்த ஆப்பில் இருக்குது அப்படின்னு போய் பார்க்குறதுக்காக வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். அதான் வந்து அவங்களோட ஃபஸ்ட் இது. ஃபஸ்ட் நீங்கள் உள்ளே போனோம்னா சும்மா ஒரு 500 rupees நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 1000 rupees கிடச்சுனா எல்லாருமே வந்து இதில் செம்மையாக ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் வந்து கன்ஃபார்மாக கிடையாது. எப்படி இந்த அல்காரிதம் ஒர்க் பண்ணணும்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வின் பண்ணுற மாதிரி வந்து ஒரு சின்ன அமௌண்ட் வந்து நீங்கள் வின் பண்ணிடுவீங்க. வின் பண்ணணும்னா எல்லோரும் என்ன நினைப்போம், ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக பண்ணுறோம், ஸோ வந்து இதுக்கு மூலமாக நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிறைய அமௌண்ட் ஜெயிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் அதான் வந்து இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஏஐ கூட வந்து போட்டி போடுறீங்க. அவங்க அல்காரிதம் வந்து செம காம்ப்ளெக்ஸாக வந்து பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வின் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய கான்டெஸ்ட்டில் வந்து கலந்துக்கிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா நிறைய பிளேயர்ஸ் வந்து ஆல்ரெடி பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அப்படி இருந்தாலும் ட்ரீம் லெவன் இல்லை வந்து அவங்க கம்பெனி டீமோட ஏஐ ஜென்ரேட்டட் டீம்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். அந்த டீம்ஸோட காம்பினேஷன்ஸ்லாம் வந்து எப்படி போட்டாலும் வந்து நல்ல பாயிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி அந்த டீம் காம்பினேஷன்ஸ்லாம் இருக்கும். அந்த டீம் காம்பினேஷன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா லீடர் போட டாப் பொசிஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ பெரிய வின்னிங்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்குள்ளே தான் இருக்கும். எல்லாருக்கும் வந்து யாருக்குமே வந்து வராது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன ஏர்னிங்ஸ் வரும், 1000 rupees இல்லை 500 rupees வந்து அந்த மாதிரி ஏர்னிங்ஸ் வரும். சிம்பிளான லாஜிக் தான் நண்பர்களே. எந்த கம்பெனினாலும் வந்து ப்ராஃபிட்காக தான் வந்து நடத்துவாங்க, தவிர யாரும் வந்து சேரிட்டிலாம் வந்து இங்கே பண்ணலை. நீங்கள் வந்து போயிட்டு ஒரு 500 rupees இன்வெஸ்ட் பண்ணிட்டு 500,000 rupees வின் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து பாசிபிளே வந்து கிடையாது. அவ்வளோ ஈஸியாக மணி ஜெயிக்கிறதா இருந்தால் எல்லாருமே வந்து இந்த மாதிரி இடத்துல தான் வந்து மணி ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. மணியை ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு தான் வந்து ஏமாற்றமாக இருக்கும். நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துறதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவை அப்படிங்கிறத வந்து பாருங்கள். எவ்வளோ வந்து அவங்க ஆட்ஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க, கோடிக்கணக்கான ரூபா வந்து ஆட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. தோனிக்கு வந்து கோடிக்கணக்கான ரூபா கொடுப்பாங்க. கோலி, சச்சின் எல்லாருக்குமே வந்து பல கோடிகளில் வந்து அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துட்ருப்பாங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கொடுக்குற பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ஹாட் ஸ்டார் இந்த மாதிரி எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து இது யூடியூபர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு வந்து கூப்பிட்றாங்க. இந்த மாதிரி வந்து ப்ரொமோஷனுக்கே இவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற கம்பெனி எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்கள் கூகுள் பார்க்கலாம், எவ்வளோ பெரிய கம்பெனி. அவங்க வந்து இவ்வளோ அமௌண்ட்லாம் வந்து அவங்க ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ வந்து இவங்களோட டார்கெட்டே வந்து இந்த மாதிரி நீங்கள் எங்கே பார்த்தாலும் வந்து உங்கள் மைண்ட் செட்டில் ட்ரீம் லெவன், மை லெவன் சர்க்கிள் இந்த மாதிரி வந்து ஃபேண்டசி ஆப், இல்லை நீங்கள் பல ரூபா வந்து ஜெயிக்கலாம் நீங்கள் இப்போ அப்படின்னு வந்து உங்களை வந்து ஒரு பிரம்மையில் வந்து கொடுத்துட்டு அப்புறம் உங்களுக்கு ஆப்புக்குள்ளே வந்து கொண்டு வந்துடுறாங்க. கொண்டதுக்கடுத்து நம்ம மணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கம்பெனி ரன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எண்டோஸ்மெண்ட்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஒரு சின்ன பட்ஜெட் தான். அது போக வந்து ஆப்ரேஷன் காஸ்ட் இருக்கும், அப்புறம் வந்து ஒரு ஸ்பேஸ் ரன் பண்ணியிருப்பாங்க அதோட காஸ்ட் இருக்கும், எம்ப்ளாயிஸ்க்கு வந்து சேலரி போடணும், இந்த மாதிரி வந்து எக்கச்சக்க காஸ்ட் இருக்கும். இந்த எல்லா காஸ்ட் போக வந்து அவங்க ப்ராஃபிட்டும் வந்து ஜென்ரேட் பண்ணணும்.
ஸோ வந்து இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு வந்து நீங்களும் உங்களை கோடீஸ்வரன் ஆக்கணும்னு அவங்க எண்ணம் கிடையாது, அவங்க எப்படி வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்ப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆப்ஸ் வந்து இப்போ இந்தியாவில் வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிட்டுருக்கு. பல பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து மணியை லூஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து நீங்கள் ரிவ்யூஸ்லாம் பார்த்தா தெரியும், இந்த ஆப்ஸோட ரிவ்யூஸ்லாம் வந்து ரொம்ப நிறைய பேர் வந்து திட்டியிருக்காங்க. பட் வந்து அது தெரியாமல் நம்ம வந்து போயிட்டு ஒரு இடத்துல வந்து போயிட்டு இந்த மாதிரி மணி இன்வெஸ்ட் பண்ணி வின் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி வந்து நீங்கள் உங்கள் மணியை லூஸ் பண்ணாதீங்க. இந்த ஆப்ஸ் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து கிடையாது. ரீசன் வந்து பார்த்திங்கன்னா வந்து கூகுளோட பாலிசி படி வந்து மணி பெட்டிங் வந்து ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. அதனால தான் வந்து பேடிஎம்மை கூட வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து ப்ளே ஸ்டோர் வந்து ரிமூவ் பண்ணாங்க. ஸோ வந்து இதெல்லாம் தெரியாமல் ஒரு இடத்துல போயிட்டு பேங்க் டீட்டெயில்ஸ் அப்புறம் வந்து மணி இன்வெஸ்ட் பண்ணும்போது எல்லாம் வந்து பார்த்துட்டு அது மூலமாக உங்களுக்கு வந்து கரெக்டாக எல்லாம் ப்ராஃபிட்டபுளாக இருக்குமா இல்லை நம்ம மணியை கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணுறோமா அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு வந்து பண்ணுங்கள். நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் வந்து இதில் வந்து போயிட்டு மணி லூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ செக்யூராக இருக்குது, ஆன்லைனில் வந்து பல ஸ்கேம்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ வந்து ஸ்கேமில் வந்து போய் மாட்டாதீங்க. ஸோ வந்து இந்த மாதிரி ஆப்ஸ் இந்த பெட்டிங் ஆப்ஸ் எதுவுமே வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறத வந்து என் ரெக்கமெண்டேஷன். நீங்கள் யாராவது வந்து இந்த ட்ரீம் லெவன் இல்லை மை லெவன் சர்க்கிளில் வந்து மணி லூஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லை மணி ஜெயிச்சிருக்கீங்களா எவ்வளோ ஜெயிச்சிருக்கீங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். பல பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே வந்து இந்த ஆப்ஸ் வந்து நான் ப்ரொமோட்டும் பண்ண மாட்டேன். எனக்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து ப்ரொமோஷனுக்கு வந்து மணி கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. நான் தான் வந்து ப்ரொமோஷன் இல்லை நான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். இதை பற்றி நான் கம்யூனிட்டி போஸ்டில் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். இந்த ஆப்ஸ்னால் வந்து பல பேரோட வந்து லைஃப் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்றே வந்து என் திறமை லக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ வந்து தேவையில்லாமல் வந்து மணி இதில் லூஸ் பண்ணி நீங்கள் விட்ட மணியை ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு மணியை விட்டுக்கிட்டே இருக்காதிங்க. மேபி ஒன்ஸ் ட்ரை பண்ணி கொஞ்சம் அமௌண்ட் போச்சுன்னா விட்டுருங்க. தேவையில்லாமல் அதுக்கு ஒரு அடிக்ட் ஆகி மணியை வந்து லூஸ் பண்ணாதீங்க. நான் இந்த மாதிரி ஆப்ஸ் எதுவுமே வந்து ப்ரொமோட் பண்ண மாட்டேன். நான் யூஸ் பண்ணதும் வந்து கிடையாது. இதோட செக்யூரிட்டி எவ்வளோ இருக்கும், நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறோம் எவ்வளோ செக்யூரிட்டாக இருக்கும் அப்படின்ற எதுவுமே நம்மளுக்கு வந்து தெரியாது. ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்ஸ் எதுவுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த புதிய நிகழ்ச்சி தனித்தவர்களுக்கும் நன்றி. இந்த நாள் இனிநாளை அமையட்டும். மீண்டும் உங்கள் அடுத்த பிறகு சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். நன்றி, வணக்கம்.